தேசிய சமூக நீதி கட்சி உதயம். அகில இந்திய ராஜகுலத்தோர் பேரவை என்ற பெயரில் கடந்த 3 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த சமூக இயக்கம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் கூட்டமைப்பாக தேசிய சமூக நீதி கட்சி என்ற பெயரில் சென்னையில் உதயமானது. சமீபத்தில் சென்னை அரும்பாக்கம் ஐஸ்வர்யா மஹாலில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தமிழகமெங்கும் இருந்து 5000 பேர் கலந்து கொண்ட முப்பெரும் விழாவில் பேரவையின் நிறுவன தலைவரான முனைவர் மா வெங்கடேஷ்குமார் கட்சியின் தலைவராக ஒருமனதாக முன்மொழியப்பட்டு தேர்வு செய்யப்பட்டார். திருநெல்வேலி மகா சன்னிதானம் தலைமையில் டெல்லி தமிழ் சங்க நிர்வாகி ரா முகுந்தன், பிற அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக கட்சியின் தலைவர் முனைவர் மா வெங்கடேஷ்குமார் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கும் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழாவில் கட்சியின் கொள்கைகள் மற்றும் தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டு ஒருமனதாக அறிவிக்கப்பட்டது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியை ஆதரிப்பது போன்ற மிக முக்கியமான முடிவுகள் வரும் நாட்களில் முடிவு செய்யப்படும் என அக்கட்சி தெரிவித்துள்ளது. வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக உங்கள் சி தமிழ்ச்செல்வன். அடைதல் என்ற 4வது கொள்கையாக அறிவிக்கப்படுகிறது. எளிய உழைக்கும் மக்களின் மீது ஏவப்படும் அடக்குமுறைகளுக்கும் எதிரான சட்ட பாதுகாப்பை வலியுறுத்துதல், அரசியல் மற்றும் பொருளாதார அடிப்படையிலான நீதி கோரல், ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்கான மறுக்கப்பட்ட உரிமைகளை சமன் செய்தல் என்ற 5வது கொள்கையாக அறிவிக்கப்படுகிறது. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கிற இலக்கை நோக்கி பயணித்தல் என்கிற 6வது கொள்கை அறிவிக்கப்படுகிறது. அனைவருக்கும் தரமான உணவு, வசிப்பிடம், கல்வி, மருத்துவ இலவசம், அடிப்படையான கட்டுமான உரிமைகள், தரமான சாலை வசதி, போக்குவரத்து வசதி போன்ற இலவசமாக கிடைத்திட வழிவகை செய்வது என 7வது கொள்கையாக அறிவிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை உருவாக்க தூய்மையான உலகை வருங்கால தலைமுறைக்கு வழங்குதல் என 8வது கொள்கையாக அறிவிக்கப்படுகிறது. வேளாண் குடிமக்களின் உரிமைகளை அனைவருக்கும் மீட்டெடுப்பது என 9வது கொள்கையாக அறிவிக்கப்படுகிறது. மக்களுக்கான மக்களாட்சி தத்துவத்தை காத்தல் மற்றும் உலகமெங்கும் வாழும் தமிழர்களுக்கான உரிமைகளை போராட்டங்களை முன்னெடுத்தல் என்ற 10வது கொள்கை அறிவிக்கப்படுகிறது. இந்திய மக்களாட்சியின் மாண்புகளை காத்தல், அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுதல், பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் என 11வது கொள்கை அறிவிக்கப்படுகிறது. போதைப் பொருட்கள் பயன்பாட்டில் இல்லாத மிக சிறந்த உடல்நலமும் மனநலமும் கொண்ட இளைஞர்கள் சமுதாயத்தை உருவாக்குவது என 12வது தீர்மானமாக நிறைவேற்றப்படுகிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் வாழும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் தற்சார்பான பொருளாதார வளர்ச்சியை பெற்றவர்களாகவும் தொழில் முதல்களாகவும் உருவாக்குவதால் தேசத்தை வளப்படுத்தல் என 13வது கொள்கையாக அறிவிக்கப்படுகிறது. பெண்கள் நலன், குழந்தை நலன், முதியோர் நலன் ஆகியவற்றை மேம்படுத்தி உலகளாவிய தேசத்தை முன்னேற்ற பாதை நடைபோட வைத்தல் என 14வது கொள்கையாக அறிவிக்கப்படுகிறது. இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாமிய, சீக்கிய, பௌத்தர், சமணர் போன்ற மதபேதங்களை நீக்கி தேசப்பற்றுடன் இந்தியா என ஒற்று அடையாளத்தை வெளிப்படுத்துவது என 15வது கொள்கை அறிவிக்கப்படுகிறது. தமிழர் பண்பாட்டையும் நாட்டார் வழிபாட்டையும் பிற சமூகங்களில் சுயமரியாதைக்கு இழுப்பு ஏற்படாத வகையில் இந்த இருக்க வேண்டும் என 16வது தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. சாதி மத பேதங்களை அகற்றி அழகிய பொது சமூகத்தை கட்டமைத்தல் என 17வது தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. சாதிய மேலாதிக்கத்தையும் அரசியல் வல்லாதிக்கத்தையும் போக்குவரத்தையும் ஒழிக்க தொடர்ந்து போராட வேண்டும் என 18வது கொள்கையாக அறிவிக்கப்படுகிறது. விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு இழைக்கப்படும் சமூக கொடுமைக்கான சட்ட போராட்டங்களை முன்னெடுப்பது என 19வது கொள்கையாக அறிவிக்கப்படுகிறது. ஏழை உழைக்கும் மக்களின் பூர்வீக குடிகளை மக்களை ஆட்சி அதிகாரத்தில் அமைக்க வேண்டும் என 20 கொள்கையோடு நம்ம பேரவை கட்சியாக போராடுறான் என்ற கருத்தோடு வந்திருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் போராட்டி போராட்டி
உருவாக்கி நம்மை Hello.